Hi students, இப்போ நாம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படினா LC அலைவுகளின் ஆற்றல் மாறா நிலை. அதாவது LC அலைவுகள்ல வந்து மொத்த ஆற்றல் என்ன ஆகாது மாறாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெரிவேஷன் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் LC அலைவுகள் அப்படினா என்ன? இதுக்கு முன்னாடி நாம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ல என்ன பார்த்தோம்? LC அலைவுகள் எப்படி உருவாகுது அப்படினு பார்த்தோம். சோ சிம்பிளா வந்து ஒரு 1 மினிட் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ என்ன அப்படினா LC அலைவுகள் இப்ப ஒரு மின் சுற்று இருக்கு அப்படின்னா அந்த மின் சுற்றுல இந்த மாதிரி ஒரு மின் தேக்கி இருக்கும். மின் தேக்கியினுடைய மின் தேக்கு திறனா வந்து சி சொல்லுவோம், இங்கிலீஷ்ல கெபாசிட்டன்ஸ். சரி, அடுத்து இது கூட எதை இணைக்கிறேன் அப்படின்னா ஒரு மின் தூண்டி இந்த மாதிரி இணைச்சிட்டேன். மின் தூண்டியினுடைய மின் தூண்டல் எண் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஓகேப்பா. சோ இப்ப முதல்ல என்ன பண்ற அப்படின்னா வெளியே இருந்து புற ஆற்றல் மூலமா இந்த மின்தேக்கியில வந்து ஃபுல்லா மின்னூட்டத்தை சேமிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் பேட்டரி இருக்கு இல்லையா, ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணி மொபைல் பேட்டரியை வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணுவோம். பாத்திருக்கீங்களா? எஸ் சார்ஜிங் அல்லது ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு டிஸ்பிளேல காமிக்கணும். அப்ப அது வந்து ஒரு மின்தேக்கிக்கு எடுத்துக்காட்டு தான். சரியா? அதே மாதிரி என்ன பண்ற அப்படின்னா இதுல வந்து மின்னூட்டங்களை வந்து சேமிக்கிறேன். சோ இப்ப எக்ஸாம்பிள் ஒரு தகடுல வந்து பிளஸ் இன்னொரு தகடுல வந்து அதுக்கு சமமான மைனஸ் இருக்கும். இப்ப இந்த மின்னூட்டத்தை சுத்தி என்ன புலம் இருக்கும்? மின் புலம். அப்ப மின்தேக்கியில வந்து ஆற்றலானது மின் புலமா சேமிக்கப்படுது. மின் புலத்துக்கு என்ன லெட்டர்? இ, எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரியா? ஓகே. சரி, தொடக்கத்துல வந்து இந்த சுற்றுல வந்து மின்னோட்டம் கிடையாது. அதாவது மின்தேக்கியில மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மின்னோட்டத்தை சேமிக்கிறேன். இந்த மின் தூண்டிக்கு குறுக்கே வந்து மின்னோட்டமே கிடையாது. சரியா? ஓகே. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மின்தேக்கியில இருந்து மின்னூட்டங்கள் வந்து என்ன ஆகும்? இங்க இருந்து பாய ஆரம்பிக்கும். சுற்றுல பாய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து மின்னூட்டங்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிளஸ் 2 மைனஸ் சேர்ந்து மின்னோட்டமா மாறி இந்த சுற்றுல பாய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மின் தூண்டிக்கு குறுக்கே என்ன உருவாகும்? படிச்சிருக்கீங்க, மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பிச்சுருளை சுத்தி என்ன இருக்கும்? காந்த புலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. அப்ப இத சுத்தி இந்த மாதிரி காந்த புலம் இருக்கும் இந்த மாதிரி. சரியா? எப்பவுமே படிச்சிருப்பீங்க காந்த புலத்தினுடைய திசை வந்து பாத்தீங்க அப்படின்னா வடமுனையிலிருந்து தென்முனை, உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். தென்முனையிலிருந்து வடமுனை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எக்ஸாம்பிள் அப்ப இது வந்து என்னது? காந்த புலம். சரியா? அப்ப மின்தேக்கியில வந்து ஆற்றல் வந்து மின் புலமா சேமிக்கப்படுது, மின் தூண்டியில வந்து ஆற்றல் வந்து காந்த புலமா சேமிக்கப்படுது. சரியா? அடுத்து என்ன ஆகும்? இதுல இருக்கிறது திருப்பி இந்த பிளஸ் ஃபுல்லா, பிளஸ் சரி மைனஸும் சரி ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா மின்னோட்டமா மாறும். அப்ப மின்னோட்டம் பெருமமா இருக்கும் இல்லையா? ஐஎம் இப்படின்னு எடுத்துப்போம். இப்ப இந்த இடத்துல காந்தப்புல மதிப்பு அதிகரிக்கும், இங்க இப்ப மின்புல மதிப்பு ஜீரோ ஆகும். திருப்பி அடுத்து என்ன ஆகும்? இந்த காந்தப்புல மதிப்பு குறைஞ்சு திருப்பி இந்த மின்னோட்டம் இங்க வந்து இத திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா மின்னூட்டம் பெற வைக்கும். அப்புறம் இந்த காந்தப்புலம் எதா மாறுது? மின்புலமும் மாறுது. இப்படி இந்த மின் சுற்றுக்குள்ள மின்புலம் காந்தப்புலமாகவும் காந்தப்புலம் மின்புலமாகவும் மாறி மாறி என்ன ஆகுது? முன்னும் பின்னும் அலைவரும் போது வரையறுக்கப்பட்ட அதிர்வன் கொண்ட அலைவுகள் வந்து உருவாகும். இந்த அலைவுகளுக்கு பேரு தான் எல்சி அலைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எஸ். சோ இப்ப பாருங்க, இங்க சேமிக்கப்பட்ட அந்த ஆற்றலுக்கு ஒரு பேர் இருக்கு, மின் ஆற்றல். நம்ம முதல் அலகுலயே படிச்சிருப்போம் இல்லையா, மின் தேக்கியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான சமன்பாடு என்ன ஃபார்முலா? UE is equal to, இது வந்து மின் புலம் இல்லையா, யூங்கிறது ஆற்றலுக்கான குறியீடு இல்லையா. என்ன ஃபார்முலா படிச்சோம்? Q2/2C, இது பொதுவான வாய்ப்பாடு. அதே மாதிரி வந்து இங்க மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான சமன்பாடு ஏற்கனவே படிச்சிருப்போம், அது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். என்ன ஃபார்முலா? UB = 1/2 LI². சோ அப்ப இந்த ஆற்றல் இந்த ஆற்றல மாறும், அதே மாதிரி இந்த ஆற்றல் இந்த ஆற்றலாக மாறும். அப்ப இந்த சுற்றுக்குள்ள முன்னும் பின்னும் ஒரு ஆற்றல் காலத்தை பொறுத்து இன்னொரு ஆற்றலாக மாறுது இல்லையா.
சோ அதனால ஒரு குறிப்பிட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட அதிர்வன் கொண்ட அலைவுகள் உருவாகுது. அந்த அலைவுகளுக்கு என்ன பேரு? எல்சி அலைவுகள். எப்படி வந்து ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறினாலும் இந்த சுற்றினுடைய மொத்த ஆற்றல் என்ன ஆகாது? மாறாது. மொத்த ஆற்றல்ங்கிறது இது பிளஸ் இது. சரியா, செக் பண்ணி பாப்போமா? ஓகே, சோ அப்ப எழுதுற சுற்றின் மொத்த ஆற்றல், மொத்த ஆற்றல் ஃபார்முலா என்னது? இந்த இருக்கு, மொத்த ஆற்றல் U சமம் UE பிளஸ் UB, which is equal to Q ஸ்கொயர் பை 2C பிளஸ் 1 பை 2 LI ஸ்கொயர். சோ இதான் வந்து மெயின் ஈக்குவேஷன், முக்கியமான சமன்பாடு. இனி ஒவ்வொரு சிறப்பு நேர்வுகளா பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நேர்வு ஒன்னு, முதல் நேர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது அழிச்சுக்கிறேன், ஏன்னா டயக்ராம் இருந்தா தான் நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஓகே, சரி ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னது? மின் தூண்டி. மின் தூண்டியினுடைய மின் தூண்டலையன் எல் அப்படின்னு எடுத்துட்டேன். சரியா, ஓகே. சோ தொடக்கத்துல வந்து பாருங்க, இந்த மின்தேக்கி முழுவதுமா சார்ஜ் ஆயிடுச்சு, அதாவது மின்னூட்டம் பெற்றுச்சு, கரெக்டா? அதே நேரத்தில் இந்த சுற்றுல என்ன கிடையாது? மின்னோட்டம் கிடையாது. அப்ப இந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம் I equal to 0, கரெக்டா? எஸ். ஆனா மின்தேக்கியில மின்னூட்டம் மட்டும் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. அப்ப மின்னூட்டம் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு, அதான் பெரும மின்னூட்டம். அப்ப கியூக்கு பதிலா என்ன எழுதலாம்? QM, மேக்சிமம் சார்ஜ், பெரும மின்னூட்டம். அப்ப நேர் ஒண்ணுல எப்படி எடுத்துக்கிறேன்? மின்னூட்டம் கியூ QM எடுத்துக்கிறேன். அதே நேரம் சுற்றுல வந்து மின்னோட்டம் I equal to 0. சரியா, இப்ப இதுல பிரதிடுவோம். மொத்த ஆற்றல் U சமம் ஸ்மால் Q பாரா கேபிட்டல் QM ஸ்கொயர் டிவைடட் பை 2C பிளஸ் 1 பை 2 L I ஸ்கொயர். I மதிப்பு என்னது? 0. அப்ப 0 ஸ்கொயர்னா 0 இன்டு any equal to 0. ஜீரோ ஸ்கொயர். அப்ப என்ன ஆகுதுன்னா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ எம் ஸ்கொயர் பை 2C இப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுல என்ன ஆற்றல் கிடையாது? இங்க ஆற்றல் இல்ல இல்லையா, காந்த ஆற்றல் இல்ல, காந்த ஆற்றல் மொத்தம் சுழி, இங்க வந்து காந்த புலமே உருவாகல. அப்ப என்ன ஆற்றல் மட்டும்தான் இருக்கு? மின் ஆற்றல் மட்டும்தான் இருக்கு, கரெக்டா? அப்ப மொத்த ஆற்றலும் எந்த ஆற்றலாக செயல்படுது? மின் ஆற்றலாக செயல்படுது. பாருங்க, மொத்த ஆற்றல் U is equal to, இது எதுக்கான ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா. சோ அப்ப மொத்த ஆற்றலும் மின் ஆற்றலாக செயல்படுது, இங்க காந்த புலம் இல்லாதனால காந்த ஆற்றல் 0. சோ அப்ப இங்க எழுதலாம், மொத்த ஆற்றலும் மின் ஆற்றலாகும். சரி, சோ நெக்ஸ்ட் இரண்டாவது நேர்வு பார்ப்போம் இல்லையா. நேர்வு ரெண்டு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க, இப்ப அந்த மின்தேக்கியில இருந்து மின்னூட்டம் இங்க பாய ஆரம்பிக்கும் இல்லையா. ஆக்சுவலா புக்ல வந்து நேர்வு வந்து ஆப்போசிட்ல கொடுத்துருப்பாங்க, மூணு சிறப்பு நேர்வுகள் எப்படின்னு பார்ப்போம். சோ நம்ம அந்த புக் ஆர்டரே வரும், அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஒருவேளை இந்த மின்தேக்கியில இருக்கக்கூடிய அனைத்து மின்னூட்டங்களும் மின்னோட்டமா மாறுச்சுன்னா இங்க என்ன இருக்காது? மின்னூட்டம் இருக்காது, பிளஸ் இருக்காது, மைனஸ் இருக்காது. அப்ப கியூனுடைய மதிப்பு என்ன? 0, கரெக்டா? மின்னோட்டம் வந்து எப்படி இருக்கும்? இங்க மின்னோட்டம் பெருமமா இருக்கும், ஏன்னா எல்லா மின்னோட்டமும் எதா மாறிச்சு? மின்னோட்டமா மாறிச்சு. அப்ப ஐ வந்து பெருமமா இருக்கும், அதான் ஐ எம் மேக்சிமம். அப்ப இத சுத்தி காந்த புலம் ஏபி, கரெக்டா? அதே மாதிரி இங்க பெருமமா இருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? சரியா, எஸ், ஓகே. சோ இங்க காந்த புலம் இருக்கு, ஆனா இங்க மின் புலம் கிடையாது, மின் புலம் இல்ல. சோப்ப மின்னூட்ட மதிப்பு 0, ஆனா மின்னோட்டம் வந்து பெருமம். இது வந்து நேர்வு ரெண்டு. எழுதுறோமா? கியூ ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு ஐ எம். சப்ப மொத்த ஆற்றல் ஃபார்ம்ல என்னதா இருக்கு?
u is equal to q square. Q na yadhi? 0 square by 2c plus 1 by 2 l I square. Small I. Small I nengeladhi? I m square. 0 square. 0. 0 by n equal to 0. Appa u equal to 0 plus 1 by 2 l into im. Im ukku enna formula padichom? Idhukku munnadi q factor. Q factor na q காரணி அல்லது தர காரணி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். வீடியோ போட்டிருக்க பாருங்க. அதுல ஒரு ஃபார்முலா இருக்கும் ஐஎம் க்கு, நம்ம அதை பார்த்திருப்போம். ஐஎம் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் டிவைடட் பை என்னது ரூட் எல்சி அப்படின்னு இருக்கும். இப்ப இத ஸ்கொயர் பண்ணா இதுவும் ஸ்கொயர் ஆகும், அதே நேரத்தில் இந்த ரூட் போயிடும். இப்படி வரும். இப்ப இந்த ஐஎம் இதனா ஐ மீன் ஐஎம் ஸ்கொயர் இதை பிரதிட போறேன். கியூஎம் ஸ்கொயர் டிவைடட் பை LC. கரெக்டா? இப்ப இந்த L L கேன்சல் ஆயிரும். சோ அப்ப U is equal to இந்த 0 வா 0 போயிடுச்சு. P என்ன இருக்கு? 1 by 2 QM square by C. அப்ப 1 into QM square QM square by 2 into C 2C. பாருங்க, ஏற்கனவே கிடைச்ச அதே மதிப்பு கிடைச்சிருக்கு. அப்ப ஆற்றல் மாறல இல்லையா? எப்படி இருந்தாலும் ஆற்றல் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க மின் ஆற்றல் ஜீரோ, என்ன ஆற்றல் மட்டும்தான் இருக்கு, காந்த ஆற்றல். அப்ப மொத்த ஆற்றலும் எந்த ஆற்றலாக செயல்படும், காந்த ஆற்றலாக செயல்படும். எழுதலாம், மொத்த ஆற்றல் காந்த ஆற்றலாக செயல்படும் அல்லது காந்த ஆற்றல் ஆகும். சரியா? அடுத்து மூணாவது நேரம் பார்ப்போமா. இந்த இடத்த அழிச்சுக்கிறேன். நேர்வு மூணு. சோ என்ன பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, மின்னூட்டம் பெருமம், மின்னோட்டம் சுழி. அடுத்து மின்னூட்டம் சுழி, மின்னோட்டம் பெருமம். அடுத்து எப்படி இருக்கலாம்? மின்னூட்டமும் இருக்கலாம், மின்னோட்டமும் இருக்கலாம். எப்படின்னா, சி இதை அழிச்சுக்கிறேன். சோ அந்த மின் தூண்டி அப்படியே வச்சுப்போம். மின் தூண்டியினுடைய மின் தூண்டல் எண் எல். கரெக்டா? ஃபார்ம் என்ன? எல்லுக்கு படிச்சிருப்போம். மின் தூண்டியினுடைய மின் தூண்டல் எண் எல். ஓகே. ஆற்றல் என்னது? ஃபார்முலா ஆஃப் எல் ஐ ஸ்கொயர். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே. சோ இப்ப பாருங்க, மூணாவது நேர்வுல முதல் எப்படி இருந்துச்சு? நாலு மின்னூட்டம் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டா? அப்ப இதுல வந்து மின்னோட்டம் சுழி. இப்ப என்ன பண்ற அப்படின்னா, இதுல பாதி மின்னூட்டம் வந்து மின்னோட்டமா மாறுது. பாதி 50%. கரெக்டா? 4 பிளஸ் 4 மைனஸ் இருந்ததுல 2 பிளஸ் 2 மைனஸ் வந்து மின்னோட்டமா மாறி இங்க போகுது. அப்ப மின்னோட்டம் பெருமை கிடையாது, மின்னோட்டம் இருக்கு, ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அதனால மின்னோட்டத்தை ஐன்னு எடுத்துக்கிறேன், மின்னூட்டத்தை கியூன்னு தான் எடுத்துக்கணும். கியூ எம்னோ ஐ எம்னு எடுத்துக்கூடாது, எடுத்துக்கிட்டா அது பெருமைன்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்கேயும் ஆற்றல் இருக்கும், இங்கேயும் ஆற்றல் இருக்கும். அப்ப இங்க காந்தப்புலம் எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும், ஏன்னா மின்னோட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. சோ அப்ப இது காந்தப்புலம். சரி, ஓகேப்பா. சரி, சோ அப்ப இங்க எழுதுறேன், நேர் மூணுல மின்னூட்டம் கியூங்கிறது அதே கியூ தான், மின்னோட்டம் ஐ ஈக்குவல் டு ஐ தான் எடுத்துக்கணும். கரெக்டா? ரெண்டுமே இருக்கிறதுனால. சரி, இப்ப மொத்த ஆற்றல பிரதிடுவோம். U is equal to இங்க பாருங்க Q square by 2C, அதே தான் வரும். Q square by 2C plus 1 by 2 அதே தான் வரும் L I square. சரி, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்ம்ல படிச்சிருப்போம், இந்த இடத்துல பாக்ஸ்ல எழுதிப்போம். ஓகே. சோ என்ன அப்படின்னா, கியூக்கு என்ன ஃபார்முல படிச்சோம்? கியூஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி படிச்சோம். சோ இதுல இருந்து நமக்கு தெரியும் மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா. மின்னோட்டம் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? அதே மாதிரி காலம் மாறும் போதே மின்னூட்டமும் மாறும். கரெக்டா? எஸ் சொப்ப இங்க ஐ என்னது? ஸ்மால் ஐ இப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப அதுதான் எழுத போறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு
dq by dt இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்ப பாருங்க காலத்தை பொறுத்து மின்னூட்டம் பாருங்க இங்க காலம் கூட கூட நேரம் போக போக இங்க மின்னூட்டத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா மின்னூட்டம் எதா மாறிட்டு இருக்கு மின்னோட்டமா மாறிக்கிட்டே இருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இதுவும் இங்க இருக்காது மின்னோட்டமா மாறிடும் புரியுதா அப்ப காலம் அதிகரிக்கும் போது மின்னூட்டம் குறையுது கரெக்டா காலம் அதிகரிக்கும் போது மின்னூட்டம் குறையுது அதனாலதான் இது எதிர்க்குறி புரியுதா சரி அப்ப காலம் அதிகரிக்கும் போது மின்னோட்டம் உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லையா காரணம் இந்த மின்னூட்டம் மின்னோட்டமா மாறுது அதனாலதான் மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா I is equal to dq by dt. 10th படிச்சிருப்போம் சரிப்பா சோ இப்ப இதை நான் என்ன பண்ண போறேன் சிம்பிளிஃபை பண்ண போறோம் பாருங்க I is equal to minus d by dt of இங்க என்ன இருக்கு qm cos omega t என்ன ஃபார்முல படிச்சிருக்கீங்க டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் ஒமேகா டி என்னது மைனஸ் சைன் ஒமேகா டி டிஃபரன்சியேஷன்ல சில ஸ்டார்ட் பண்ண மைனஸ் மீது எல்லாத்தையுமே பிளஸ் படிச்சிருப்போம் இல்லையா சோ அப்ப என்னாச்சு மைனஸ் ஆல்ரெடி இருக்கு கியூஎம் இருக்கு காஸ் ஒமேகா டி டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் ஒமேகா டி ஃபார்ம்ல என்னது மைனஸ் சைன் ஒமேகா டி இன்டு ஒமேகா இது அது இன்டகிரேஷனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டிவைடட் பை ஒமேகான்னு வரும் படிச்சிருக்கோம் ஏற்கனவே சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன இதுல இருந்து ஐ இஸ் ஈக்வல் டு இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் பிளஸ் கியூஎம் சைன் ஒமேகா டி இன்டு ஒமேகா ஒமேகா ஒரு ஃபார்ம்ல படிச்சிருப்பேன் என்னது ஒமேகா இஸ் ஈக்வல் டு 1/√LC எங்க பார்த்தோம் கியூ காரணி தர காரணியில பார்த்தோம் இல்லையா இத ஸ்கொயர் பண்ண அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு 1/LC அப்படின்னு எழுதிடலாம் எழுதலாமா ஓகே பா சோ அதே மாதிரி வருவோம் அப்ப ஐ இஸ் ஈக்வல் டு கியூஎம் சைன் ஒமேகா டி இன்டு என்ன இருக்கு ஒமேகா ஒமேகா டி ஃபார்ம்ல இருந்தது ஆக்சுவலா 1/√LC இதெல்லாம் ஃபார்ம்லா ஓகே சோ இது அப்படியே இருக்கட்டும் இனி நான் இதுல பிரதியிட போறேன் அப்ப யூ இஸ் ஈக்வல் டு சோ அப்ப இது இவ்வளவும் ஒரு பார்ட் சரி யூ இஸ் ஈக்வல் டு இங்க என்ன இருக்கு கியூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்னா இதா இருக்கு என்ன வரும் qm ஸ்கொயர் ஸ்ட்ரைட்டா போடும் qm ஸ்கொயர் இல்லையா அதை ஸ்கொயர் பண்ணும் போது sine square omega t into 1/√LC square என்ன வரும் LC இப்போ இந்த L என்ன ஆயிரும் cancel ஆயிரும் அப்ப U is equal to எதெல்லாம் காமன் இருக்குன்னு பார்ப்போம் qm square காமன் கீழ 2C இங்கேயும் 2C காமனா இருக்கு அப்ப qm square by 2C into உள்ள என்ன இருக்கு cos square omega t plus இங்க என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி படிச்சுப்போம் இல்லையா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்தது ஒன்னு அதே மாதிரிதான் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி மதிப்பு ஒன்னு அப்ப இது ஒன்னாயிருச்சுன்னா ஒன் இன்டு திஸ் அதே வேல்யூ தான் வரும் கியூ எம் ஸ்கொயர் பை டூ சி சோ ப்ரீவியஸ் கிடைச்சிருந்தான் கரெக்டா சோ அப்ப இதுல வந்து ரெண்டு ஆற்றலும் இருக்கு இல்லையா மின் ஆற்றலும் இருக்கு காந்த ஆற்றலும் இருக்கு சரியா அப்ப முதல்ல வந்து இதனுடைய மொத்த ஆற்றல் மின்னாற்றலாக செயல்படும் அடுத்து இரண்டாவது இதனுடைய மொத்த ஆற்றல் வந்து காந்த ஆற்றலாக செயல்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரே ஃபார்முலா வந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த சுற்றினுடைய மொத்த ஆற்றல் எப்பவுமே மாறாது இது முக்கியமான ஒரு டெரிவேஷன் நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ